டாப்லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆக்ட்ரஸுமே பின்னாடி தள்ளிவிட்டு முன்னணி நடிகையா வந்திருக்காங்க. பொன்னியின் செல்வன்ல ஆக்ட் பண்ண பூங்குழலி, அதாவது ஐஸ்வர்யா லட்சுமி. எதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 இயர்ல ரொம்பவே அதிகமான படங்கள்ல இவங்க தான் நடிச்சிருக்காங்க. இவங்க மொத்தம் 9 மூவிஸ இந்த இயர்ல நடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனையாகும். லாஸ்ட் 5 இயர்ஸா ஒரே ஆக்டர் 9 மூவிஸ்ல இது வரைக்கும் நடிச்சு ரிலீஸ் ஆகல. தமிழ்ல புத்தம் புத்து காலை விடியாதா, கார்கி, பொன்னியின் செல்வன், கேப்டன், கட்டல் குஸ்தி படங்களும், மலையாளத்துல நர்ச்சனா நாட் அவுட் குமாரி படங்கள்லயும், தெலுங்குல அம்மு கோட்சே என்ற படங்கள்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல கார்கி அண்ட் குமாரி படங்கள்ல ஐஸ்வர்யா லட்சுமியை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் பார்ட் 2, மலையாளத்துல கிறிஸ்டோபர் கிங் ஆஃப் கோதா அப்படின்ற படங்கள்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க.